எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்தியான சத்துமாவு ஊத்தப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் சத்துமாவு ஊத்தப்பம் செய்யறதுக்கு ஒரு கப்புக்கு சத்துமாவு பவுடர் எடுத்துக்கோங்க. இந்த சத்துமாவு பவுடர் நான் வீட்டிலேயே அரைச்சது. இந்த மாதிரி வீட்டில் அரைச்சது இல்லைனாலும் கடையில் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் சத்துமாவு பவுடர் விற்கிறாங்க, நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இல்லை கவர்மெண்ட்டில் கூட சத்துமாவு பவுடர் கொடுக்குறாங்களே, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு கப்புக்கு தோசை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு முக்கா கப்புக்கு தண்ணி சேர்த்தேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு திக் பேட்டராக கலந்துக்கோங்க. அடுத்து இந்த சத்துமாவு ஊத்தப்பமை நல்லா டேஸ்ட் ஆக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி சின்னதாக வெட்டி அதை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு மீடியம் சைஸ்டு தக்காளியும் சேர்த்துக்கோங்க. கேரட்லாம் கூட நீங்கள் வேணும்னா துருவி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி வெட்டி சேர்த்துருக்கேன். பெரியவங்களுக்கு செய்கிறீங்கன்னா நீங்கள் மிளகாய் கூட சின்னதாக வெட்டி சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட உப்பும் சீரகமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இந்த ஊத்தப்பம் ஊற்றுறதுக்கு ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு இதில் ஊத்தப்பம் ஊற்றிடலாம். இது தோசை மாதிரி விரிக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். இந்த ஊத்தப்பத்தை நம்ம சத்துமாவில் செய்கிறதுனால நல்லா இன்னும் டேஸ்ட் ஆக்கிறதுக்கு நான் நிறைய வெங்காயம் தக்காளியும் சேர்த்தேன். இன்னும் கொஞ்சம் வெங்காயமும் தக்காளியும் மேலாப்பில் தூவி விட்டுட்டேன். இது வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி தூவலாம். இப்போ இந்த சத்துமாவை வேக வைக்கிறதுக்கு மூடி போட்டும் நீங்கள் வேக வைக்கலாம். ஒரு 3 நிமிஷம் மெதுவான சூடில் வேக வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு அடுத்த பக்கம் ஒரு 1 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. வெந்ததுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அவ்வளோதான், ஒரு டேஸ்டான ஹெல்த்தியான சத்துமாவு ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் பசங்க சத்துமாவு கஞ்சிலாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஊத்தப்பம், தோசை, இட்லி, பணியாரம், மில்க் ஷேக், கட்லட்ஸ் இந்த மாதிரிலாம் சத்துமாவு பவுடர் வச்சு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. இதுக்கு ஒரு சைட் டிஷ் எல்லாமே நீங்கள் சாப்பிடலாம். அவ்வளோ வெங்காயம் சேர்த்ததுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற சத்துமாவு ரெசிபீஸ் இன்க்ரீடியன்ஸ் லிஸ்டெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய்.